அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசியுடன் குருசித்தி மையம். அதாவது இன்னைக்கு மகாலய அமாவாசை. புனித நதியில் குளிக்கும் பொழுது எப்பொழுதும் ஷாம்பு, சோப்பு, எண்ணெய், சீயக்காய் யூஸ் பண்ணக்கூடாது. எப்பொழுதுமே புனித நீர் பண்ணும் பொழுது எங்கே குளித்தாலும், வீட்டில் குளித்தாலும் சரி, புனித நதியில் குளித்தாலும் சரி, கிணறுகள், ஆறு, ஏறு, எங்கே வீட்டில் குளித்தாலும் சரி, தண்ணியை கையில் எடுத்துக்கணும். கையில் வச்சுக்கிட்டு ஓம் சத்குருவே சரணம், ஓம் உலகில் உள்ள அனைத்து புண்ணிய கோடி தீர்த்தங்களே, கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, பிரம்மபுத்திரா, நர்மதா, காவேரி, இன்னும் இந்த புனித நதிகளும், புனித ஆறுகளும், புனித கிணறுகளும், புனித நீர்வீழ்ச்சிகளும், புனித கடல்களும் இந்த ஜீவனுக்கும் தேகத்திற்கும் ஏற்பட்ட சகல விதமான சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும், நாங்கள் அறிந்து மறியாமலோ தெரிந்து தெரியாமலோ செய்த காரியம் ஏற்பட்ட சகல விதமான சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும், பித்திருக்களாலும் சத்ருக்களும் ஏற்பட்ட சகல விதமான சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும், அகத்திய சாபமும் முனிவருடைய சாபமும் சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்துக்கு அந்த மந்திரத்தை சொல்லி தலைக்கு தெளிச்சுட்டு குளிச்சிடணும். அப்படி குளித்தோம்னா தாக்கிட்டு இருக்கக்கூடிய சாபங்கள் விலகிவிடும், சகல சௌபாக்கியம் பெறுக. கட் பண்ணி